நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டதை எதிர்த்து மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நடைபெற்றபோது ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இதனை தெரிவித்தார் நிர்பயா குற்றவாளிகள் சட்டத்தை விளையாட்டாக எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தாங்கள் தூக்கிலிடப்படுவதை தவிர்ப்பதற்கான அனைத்து தந்திர வேலைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கொடூர குற்றங்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற குற்றவாளிகள் நாட்டு மக்களின் பொறுமையை சோதித்து வருவதாகவும் நான்கு குற்றவாளிகளில் ஒருவரான பவன் குப்தா மறுசீராய்வு மனுவோ கருணை மனுவோ தாக்கல் செய்யாமல் இருப்பது திட்டமிட்ட சதி செயல் என்றும் அவர் வாதிட்டார் இந்த வழக்கில் குற்றவாளிகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய அரசுக்கு இந்த வழக்கில் நேரடி தொடர்பு இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்தான் தூக்கு தண்டனைக்கான உத்தரவை விரைவில் வெளியிட வேண்டும் என்று விசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் என்றார் இருதரப்பு விசாரணை முடிந்த பின்னர் மத்திய அரசின் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதி தெரிவித்தாா்